சந்திப்பில் வெளிப்படுத்தியிருந்தார். இது மட்டுமல்ல, நேரடியாக வருவது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்னும் சற்று நேரத்தில் 30 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரத்துக்கு உள்ளாக அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதாக தகவல் கிடைத்தது. அதே போல ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் வெங்கையா நாயுடுக்கு அடுத்தபடியாக அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. இன்று மதியம் கூட மீண்டும் ஆளுநர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்தாலும் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் தற்போது வரை அப்போலோ மருத்துவமனைக்கு வரவில்லை. நேரடியாக வருவதை தவிர சுற்றுறை வலைதளத்தில் தங்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பான பல்வேறு விதங்களின் கருத்துக்களை தொடர்ச்சியாகவே தேசிய தலைவர்கள், முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் அனைவருமே பகிர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தன்னுடைய கருத்தை நேற்று இரவே பதிவிட்டிருந்தார். அதே போல உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுற்றுலை வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூட இன்று டெல்லியில் வைத்து பேட்டி அளிக்கும் பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பான பல்வேறு விஷயங்களை குறித்து தொடர்ச்சியாக மத்திய அரசு கேட்டு வருவதாகவும், தமிழக அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்கும் என்ற ஒரு அழுத்தமான ஒரு கருத்தையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பதிவிட்டிருந்தார். அதே போல எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கும் விரைந்து கொண்டிருப்பதாகவும், அவர்கள் ஆலோசனையின் பேரில் பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார். முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர்ச்சியாகவே இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு, குறிப்பாக வெங்கையா நாயுடு, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ நிபுணர் குழுவினர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். மேல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட கூட்டம் சரியா எத்தனை மணிக்கு தொடங்குது? ஒரே நாள்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் இரண்டாவது முறையா இன்னைக்கு கூட்டப்படுது. இந்த கூட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கு? மணிகண்டன், ராயப்பேட்டை அபய் சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் காலையிலேயே அப்போலோ மருத்துவமனையில் ஒருமுறை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின. தற்பொழுது 6 மணி அளவில் நடைபெற இந்த கூட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்பொழுது வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதனுடைய அதன் கூடவே அதிமுக அமைச்சர்களும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மாஃபா பாண்டியராஜன், நிலோபர் கபில் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் தற்பொழுது வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பேருந்துகளிலும் வாகனங்களிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த வண்ணம் உள்ளதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதிமுக தலைமையகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை தவிர அதிமுக தொண்டர்களும் பெரும்பான்மையானோர் தற்பொழுது குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்த உடனேயே அவர்கள் கண்ணீர் மல்க நின்ற ஒரு சோகமான காட்சியை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் பெருமளவு வரும் இந்த வேளையில் காவல்துறையினரும் பெருமளவு இங்கு குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அபய் சண்முகம் சாலையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் பின் ஒருவராக அதிமுக தலைமையகத்துக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அதிமுக தொண்டர்களும் அவர்களை வரவேற்று அவர்களுடைய உணர்ச்சியை அமைச்சர் பெருமக்களிடமும் அதிமுக எம்எல்ஏக்களிடமும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதிமுக ஆண் தொண்டர்களும் சரி பெண் தொண்டர்களும் சரி இது சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் இங்கு காணலாம்.
அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பல்லோ மருத்துவமனையில் காணப்பட்ட அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலானோர் தற்பொழுது அதிமுக தலைமையகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெறவிருக்கும் இந்த இடத்தில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அதற்காக அவை சண்முகம் சாலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக, இங்கு போக்குவரத்து நிலையத்தில் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்தையும் அவர்கள் சரி செய்யும் ஒரு காட்சியை நம்மால் இங்கு காண முடிகிறது. தமிழர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வருகை தரும் காட்சிகளையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. அங்கு குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகவும் சோகமாக காட்சியளிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மேற்கொண்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு